திராவிட கட்சிகள் வந்த பிறகு தமிழ்நாட்டோட வளங்களை அழிக்குது அப்படின்னு மேடைக்கு மேடை கதறிக்கிட்டு இருக்கார் சீமானு அதுக்கு கேரளாவோட கம்பேர் பண்ணுதார் என்ன சொல்கிறார் கேரளாவுக்குள்ளேயே பிளாஸ்டிக் போத்தலாம் கொண்டு போக முடியாது போகிற வழியிலே எடுத்து போட்டுருவோம் அப்படின்னு அண்ணாச்சி சொல்லுத முதல்ல கேட்போம் நீ அருகில் இருக்கிற கேரளாவில் இந்த பாலித்தீன் இந்த நெகிழி இந்த பிளாஸ்டிக் இருக்குதான்னு பாரு இல்லை நம்ம தம்பிகள் இங்கேருந்து கேரளாவுக்குள்ளே போகிறாங்க அந்த வண்டியை அவர் தடுத்துடுறார் காவலர் சோதிக்கும்போது பிளாஸ்டிக் போத்தல் இருக்குது தண்ணி போத்தல் எடுத்து வச்சுக்கிறார் திருப்பி அவர் ரெண்டு நாள் கழித்து அவர் திரும்பி வர்றார் சரியாக நிறுத்தி இந்த போத்தலை ஓ நாட்டு கொண்டு இங்கே கூடாதுன்றான் அதனால தான் அது கடவுளின் தேசமாக கேரளா இருக்கிறது கேட்டீங்களா கேரளாவுக்கு போகிறதுக்கு நூறு வழி இருக்குது ஒரு நாளைக்கு லட்ச வண்டிகள் போயிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் மறித்து போத்தலை எடுத்து போட்டுட்ருக்காவலாமா அளவாக அடிச்சு விட வேண்டாமா இவர் சொல்கிறது எங்கேன்னா ரிசர்வ் கார்டுகள் சரணாலயங்களில் இருக்கிற வழியாக போகிறத வீட்டில் அங்கே பிளாஸ்டிக் அனுமதி கிடையாது அது கேரளான்னு இல்லை தமிழ்நாட்டிலேயுமே அதே ரூல்ஸ் தான் ஊட்டிக்கு மேலே காப்பு காடுகள் இருக்குது மசினை கூடியும் அங்கே உங்களால் பிளாஸ்டிக் போத்தல்லாம் உள்ளே கொண்டு போக முடியாது இங்கே மாஞ்சலுக்குள்ளே கொண்டு போக முடியாது சேர்வுலாறு காரையாருக்குள்ளேயும் கொண்டு போக முடியாது போத்தல் கொண்டு போகிறத விடுங்க மாஞ்சல் எல்லாம் வெளியாட்கள் போய் தங்குறதுக்கு அனுமதி கிடையாது போனால் அன்றைக்கே இறங்கி வந்துடணும் அதுக்கே ஆயிரத்தி எட்டு இடத்துல பெர்மிஷன் வாங்கணும் முன்ன மாதிரிலாம் போய் ஆட்டம் போடலாம் முடியாது அதே மாதிரி சேர்வலாறு காரையாருக்கு மக்கள்லாம் முன்னாடி டூர் போயிட்டு இருந்தாள் இப்போ அதெல்லாம் பாமனாசுக்கு மேலே அலுவல கிடையாது காரையார்ன்னொன்னே இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது இந்த ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு தென்காசி கிழக்க இருக்க ஒரு நாலஞ்சு ஊருக்கார ஊரே கூடி காரையார் சொருமித்தகா கோயிலுக்கு போய் கும்பிடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பத்து நாள் குச்சியில் கட்டி தங்கி தின்னு கழித்து குளித்து ஆடி பாடி முடித்து தான் கீழே இறங்கி வருவாங்க அது ரிசர்வ் காடுகள் இன்னும் உள்ளே ஓப்படாதுன்னு சில வருஷங்களுக்கு முன்னாடி அரசாங்கம் தடை போட்டுச்சு அதை ஏற்றுக்காமல் இன்றைக்கி வரைக்கும் ஆடி அமாவாசை ஆகிட்டுனா சண்டை போட்டாச்சு போயிட்டு தான் வராவ சரி வருஷத்துக்கு ஒரு காரணம் போகிறான்னு கவர்மெண்ட்டும் அனுமதி கொடுத்துட்டு ஆனாலும் அங்கேயும் பிளாஸ்டிக் கொண்டு போத ஸ்டாக தடுக்கிறாங்க இதெல்லாம் எங்கே கேரளா தமிழ்நாடு தானே தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் வளங்களை கண்டுக்காமல் விட்றாங்களாமா இன்னொன்று சொல்லவா வருஷத்துக்கு ஒரு முறை சித்ராபுரணும் என்னைக்கு காரியாருக்கு மேலே ஏறி இஞ்சிக்குழி ஆணைக்காடு அட்டைக்காடு வழியாக முப்பது கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே நடந்து அங்கே இருக்கிற அகத்தியர் மலைக்கு மக்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தார் அங்கே ஒரு உயரமான பொத்தையில் ஒரே ஒரு அகத்தியர் செயலாக இருக்குது அதை போய் கும்பிட்டு வருவாங்க யானை புலி மான் மாதிரி பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் உழவுற சரணாலயங்கள் இருக்க காடுன்னு சொல்லி அந்த வழியை தமிழ்நாடு வனத்தை அடைச்சி பதினஞ்சு வருஷம் ஆச்சு இப்போ யாருமே தமிழ்நாட்டு வழியாக போக முடியாது இப்போ மக்கள் எந்த வழியாக ஆத்திரி மலைக்கு தெரியுமா இவர் வளங்களை பாதுகாக்காதுன்னு சொல்லிட்டு கேரளாவை உயர்த்தி சொல்லிகிட்டு இருக்காரு அந்த கேரளா வழியாக தான் போயிட்ருக்காது மலைகளில் ரெண்டு வகை இருக்குது வனப்பகுதின்னு சொல்கிற உயரமான மலைகள் நம்மூரில் கல்குவாரிக்கு தோன்ற குன்றுகள் இது ரெண்டும் வேறு வேறு மழை மேகமாக போய் மரங்களை தடுத்து பூமிக்கு மழைய அனுப்புது அதை தோண்டி விற்கிறீங்களேடா மேடைக்கு மேடை ஆவேசமாக ஒரு சீன் போடுறாரு அது எதை சொல்கிறாருன்னா வனப்பகுதிகள் கொண்ட உயர்ந்த மலைகளை அந்த வனப்பகுதி மலையெல்லாம் அரசாங்கம் தோடுறதே இல்லை ஊருக்கு நடுவில் நம்ம பொத்தன்னு சொல்லுவோம்லா கல் குன்று அதைத்தான் குவாரியா மாற்றிக்க அனுமதி கொடுத்து அதுக்கும் ஏன் அனுமதி கொடுக்குது அரசு வீடு கட்டுறதுக்கு பெரும்பாலும் ஆற்று மணலை யூஸ் பண்ணுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே மணல் அதிகமாக தேவைப்படும் போது அதிகமாக தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அதனால் ஆற்று வளம் குறையுது அதுக்கு பதிலாக எம்சாண்டு உபயோக ஆரம்பித்தா ஆற்றுல மணல் எடுக்கிறது கொஞ்சம் மட்டுப்படும் இல்லையா அதுக்காக தான் குவாரிகளுக்கு அனுமதி கொடுக்குது இந்த குவாரிகள்லையும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பக்கத்தில் இருக்க ஒன்று ரெண்டு குவாரிகளில் பிரச்சனைகள் இருக்குது அங்கேருந்து எடுக்கிற எம்சாண்டு மணலை பக்கத்து மாநிலமான கேரளாவுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்றதான் அங்கே பெரிய பராது எனக்கு ஒன்றும் புரியல மலையை வெட்டி மண்ணை எடுக்கிறது தப்புன்றது ஓகே அதை தமிழ்நாட்டுக்காரன் யூஸ் பண்ணால் தப்பு இல்லை பக்கத்து மாநிலத்துக்காரன் யூஸ் பண்ணுறது தான் அது என்ன கிணக்கிடையே வளத்தை சுரண்டதுன்னு ஆகிட்ட பிறகு யார் உபயோகிச்சாலும் தப்பு தானே இத்தனைக்கும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அது கேரளா இடமாக இருந்தது தான் சரி அதை விடுவோம் இந்த மாதிரி கேரளாவுக்கு லாரிகள் போகிறத தடை பண்ண என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இதை மாதிரி இன்டர்ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் ஒன்றிய அரசோட கண்ட்ரோலில் இருக்குது ஒரு மாநிலம் நினச்சா இதை தடை பண்ண முடியாது இன்னொன்று மலைவளங்கள் இருக்கிற பகுதிக்கு பத்து கிலோமீட்டருக்கு மேலே தான் குவாரிகள் செயல்பட முடியும் அப்படின்ற சட்டத்தை எடப்பாடி அரசு சீரோ டு மூணு அப்படின்னு குறைச்சிது தூரத்தில் தோண்டிட்டு இருந்தோம்னா பக்கத்தில் வந்து தோண்டிட்டான் இதெல்லாம் மனசில் வச்சு தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மணல் லாரிகள் இருபத்தெட்டு டன்னுக்கு மேலே ஏற்றக்கூடாது அதே மாதிரி பத்து டயர் உள்ள இல்லை அதுக்கு மேலே டயர்கள் உள்ள லாரிகள் இயங்கக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டு இந்த விஷயத்தை மட்டுப்படுத்தி வச்சுரு சட்டம் போட்டாலும் மனுஷனுக்கு பேராசை குறைஞ்சால்தான் தப்புகள் குறையும் இன்றைக்கி நேற்று இல்லை மனுஷன் தன்னோட உபயோகத்துக்காக இயற்கை வளங்களை சுரண்ட ஆரம்பித்து பத்தாயிரம் வருஷம் ஆச்சு எப்போ குகையிலேருந்து வெளியே வந்து வீடாக கட்ட ஆரம்பித்தானோ அப்போவே மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டான் இதில் சீமான நோக்கம்ன்றது திமுகவை குறை சொல்லணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வேணும் சரி இவ்வளோ சொல்கிறாரு வானூர்தியில் போகும்போதெல்லாம் மதுரை பக்கமெல்லாம் குழி குழியாக பறித்து வச்சிருக்காங்க எனக்கு வந்து பார்க்க பார்க்க அழுவியாக வருது அப்படிலாம் ஆவேசப்படுதாரில்ல அதெல்லாம் என்னது பிஆர்பி கிரானைட் தொழிற்சாலையாக இருந்தது விதிமுறைகளுக்கு புறம்பாக செயல்பாடுகள் நடக்குதுன்னு அரசாங்கம் அதை மூடுறப்ப இவர் ரெண்டும் சொன்னார் தெரியுமா இதுக்கு அனுமதி கொடுத்தவங்களாம் நீங்கள் போய் கேட்கணும் இந்த ஓனர் நம்பி இருபதாயிரம் பேர் இருக்காங்க அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார் சரி கல்குவாரிக்கு எதிராக போராடினவருக்கு வைண்டராஜனோட தாதுமணல் கொள்ள கண்கு தெரியாதவா கல்யாணம் முடிஞ்சோன்னே போய் முதல்ல போய் வைண்டராஜங்காலெலாம் விழுந்து ஆசீர்வாங்கினார் ஆசீர்வாதம் மட்டும் வாங்குதாரா மாச்சி மாதம் கவர் வாங்குதாராலும் தெரியாது அதனால் மணல் கொள்ளையே கண்டலைப்படாது கல்குவாரிகள் தான் போடும் வனப்பகுதிகள் வேறு இந்த குன்றுகள்லாம் வேறன்ற வித்தியாசம் சீமானுக்கு தெரியாதுன்னு நினைக்க தெரியும் ஆனால் எய்த்தாப் உட்காந்து கேட்குறவன் கேணையன்னு நினச்சிட்டு பேசுகிறது தான் இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்க ஊர்களில் அவ்வளோ லேசில் நீங்கள் வீடு கட்ட கூட அனுமதி வாங்க முடியாது ஏன் அதே தென்காசி கிழக்க ஒக்கரென்றாம் பத்துன்னு ஒரு குண்டு இருக்குது அதை சுற்றி பத்து கிலோமீட்டருக்கு எது கட்டினாலும் ஃபாரஸ்ட் ஒப்புதல் சுற்றுச்சூழல் ஒப்புதல்ன்னு ஒரு பத்து டிபார்ட்மெண்ட்டில் கிளியரசு வாங்கணும் தமிழ்நாடு அரசு நம்ம மலை வளங்களை அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்குது இந்த ஆள் ஏன்னா திராவிட கட்சிகள் என் பூமி தாயை அழித்து தீத்துட்டாங்க அப்படின்னு வந்து கதை விடுது அடுத்து இன்னொன்று சொல்கிறார் கேளுங்களேன் அவனுக்கு ஏன் எட்டு வழிச்சாலை இல்லை அவனுக்கு ஏன் நாலு வழிச்சாலை இல்லை இருக்கிற வழியில் போனால் போதும்னா முடிவு பண்ணிட்டான் வந்தால் காட்டழிப்பான் மலையை நொறுக்கி சாலை போடணும்பான் அவன் போதும்ன்றான் ஏன்னா நமக்கு அந்த எண்ணம் இல்லை எல்லாம் பெருசு பெருசாக வேணும் கேரளாவுக்கு ஏன் எட்டு வழிச்சாலை இல்லை கேரளாவில் நான்கு வழிச்சாலையும் ஆறு வழிச்சாலையும் இல்லை கூசாமல் போய் சொல்கிறாரு அதை கேட்க ஒரு கூட்டம் கேரளாவில் பதினாலு வழிச்சாலையும் இருக்குது அது தெரியுமா துறவூர்லேருந்து ஆரூர் வரைக்கும் பதிமூணு கிலோமீட்டருக்கு மேலே பாலத்தில் சிக்ஸ் வே ஆறு வழிச்சாலை கீழே எட்டு வழிச்சாலை இந்தியாவிலே நீளமான எலிவேட்டடு ஹைவே இதுதான் இன்னும் நிறைய நான்கு வழிச்சாலைகள் ஆறு வழிச்சாலைகள்லாம் அங்கே இருக்குது கேரளாவில் மும்பை கன்னியாகுமரி ஹைவே என்கட்சி அறுபத்தாறு சர்வீஸ் ரோடு சேர்த்தா பத்து லைன் ரோடு அது பாலக்காட்டிலேருந்து கோழிக்கோடு ஃபோர்வே இப்போ அது வந்து சிக்ஸ் வே மாற்றக்கு வேலையில் நடந்துட்டு அதில் ஒரு பத்து கிலோமீட்டர் காட்டுக்கு ஒட்டி வர போகும் அடுத்து வாளையாறுலருந்து திருச்சூர் போகிற என்கஜை ஃபைவ் டபுள் ஃபோர் ரோடு ஆல்ரெடி ஃபோர்வே ரோடு அது இப்போ ஆறு வழிச்சாலையாக மாற்றப்படி நடந்துக்கிட்டு இதில் குதிரானில் மலையை குடஞ்சி டனல் போட்டு தான் ஆறு வழிச்சாலையாக போகுது இதே மாதிரி அங்கமாலிலேருந்து கூடனூருக்கு ஒரு சிக்ஸ் வே இருக்குது கோழிக்கோடு மைசூரு சிக்ஸ் வே கொல்லஞ்செங்கோட்டை நாலு வழிச்சாலையாக மாற்றிட்டுருக்காங்க திருவனந்தபுரம் அவுட்டர்ரிங் ரோடு சிக்ஸ் வே கொச்சி டு தூத்துக்குடி சிக்ஸ் வே ரோடு இப்படி நான்கு வழிச்சாலைகள் ஆறு வழிச்சாலைகள் கேரளாவில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது முதல்ல கேரளான்ற மாநிலம் முழுக்கவே மலைகளால் ஆனது கீழே இறங்கினா கடல் மேலே இறங்கினா மலை அங்கே மலைகள் அழித்து தான் நான்கு வழிச்சாலைகள் போடப்பட்டுருக்கு வேறு வழி இல்லை அப்படி பார்க்க போனால் தமிழ்நாட்டில் மலைகள் அழித்து எந்த நான்கொழிச்சாலையும் போடப்படல ஏன்னா தமிழ்நாட்டில் சமநல பரப்பு அதிகம் ஆனால் சீமா அப்படியே உள்டாவாக அடிச்சு விடுறாரு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு ரோடாக போட்டு தள்ளுறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு நினைக்கிறாரு ஒரு மேடையில் கேட்பார் ஏன் கார் ரோட்டில் தான் போகுமா மண்ணு திரையில் போகாதனு ஏன் இவர் காரு போர்வையில் போகாமல் மண் திரை வழியாக வருது வாய்க்கு வந்ததை பேசுகிறார் நான்கொழிச்சாலைகள் ஆறுவழிச்சாலைகள் தான் கிராமங்களையும் நகரங்களையும் தலைநகரங்களோட சுலபமாக இணைக்கிறதுக்கு ஒரே வழி ஒரு தலைநகரத்துக்கு சுலபமாக போகலான்ற நிலை வந்தால் வியாபாரங்கள் பெருகும் வளர்ச்சி பெருகும் பூசு பூசாக வேலை வாய்ப்புகள் உருவாகும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லாமும் கிடச்சி அறிவு வந்துட்டுனா சீமானுக்கு ஒருத்தரும் ஓட்டு போட மாட்டான் அதுக்காகவே இப்படி பொய்க் கதைகளை மேடைக்கு மேடை பரப்பிட்டு திரிகிறார் நாம் தான் நுட்பமாக வழங்கிட்டு தம்பி இதுக்கு தான் ஊருக்குள்ளே ஒரு ஆளினார்